இன்னைக்கு விடல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் லெசன் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 205 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டின் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 167 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 167ல இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டிங்ல செகண்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. இட் ரிஃபர்ஸ் டு, அதுல இட் அதை கட் பண்ணிட்டு ஒர்க் எழுதிக்கோங்க. ஒர்க் ரிஃபர்ஸ் டுன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பக்கத்துல ஒர்க் எழுதிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன்ல ஒர்க் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Then second question, write the various types of potential energy, explain the formula. Page number 176 எடுத்துக்கோங்க. Page number 176ல first point mark பண்ணிக்கோங்க. The energy process அலண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த third line வரைக்கும் mark பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல formula U equal to MGH அதையும் எழுதிக்கோங்க. Then second point மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இதை எழுதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இந்த லைனே எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் தேர்ட் க்வெஸ்சன், ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் கிவ் டு எக்ஸாம்பிள் ஈட். பேஜ் நம்பர் 182 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 182ல கம்பாரிசன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் ஹெட்டிங்க்கு டிஃபரன்ஷியேட்ஸ் கொடுத்துருக்காங்க, புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு 5 பாயிண்ட்ஸும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இந்த ரெண்டும் எழுதிக்கோங்க. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், விகாரஸ் ஃபோர்ஸ், இந்த ரெண்டும் எழுதிக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க. இது சிக்ஸ்த் பாயிண்டா எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் ஃபோர்த் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். பேஜ் நம்பர் 194 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 194ல கம்பாரிசன் பிட்வீன் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் ஹெட்டிங்ல எலாஸ்டிக்கும் இன்எலாஸ்டிக்கும் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் ஃபிஃப்த் க்வெஸ்சன், டிஃபைன் த ஃபாலோயிங். அதில் ஏக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 200ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 200ல லாஸ்ட்ல பாருங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலாய்ஷன் டு த வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலாய்ஷன். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிட்டு தென் இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், அதை மார்க் பண்ணிட்டு V2 minus V1 by U1 minus U2 இதே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல ஏக்கான ஆன்சர். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டெஃபினிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பி என்ன கேட்டிருக்கு, பவர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 190ல இருக்கு. ஸோ டேக் பேஜ் நம்பர் 190. பேஜ் நம்பர் 190ல டெஃபினிஷன் ஆஃப் பவர் ஹெட்டிங்ல செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தலன்னு ஸ்டார்ட் பண்ணி பி ஈக்குவல் டு டபிள்யூ பை டி அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பவர்க்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல பிக்கான ஆன்சர். தென் சி வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 184ல த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்குல்ல, அந்த ஃபுல் பேராகிராஃபே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் தட் எனர்ஜி கேன் நெதர் பி கிரியேட்டர் நாட் டிஸ்ட்ராக்டட், இட் மே பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன்
ஃபார்ம் டு அனதர் பட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த ஃபைவ் லைன்ஸே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல சிக்கான ஆன்சர். தென் டிக்கான ஆன்சர் லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் கொலாய்ஷன், பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 199 லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலாய்ஷன் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த இக்வேஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல டிக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் வித் கிராஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் பை த வேரியபிள் ஃபோர்ஸ், பேஜ் நம்பர் 170, 72 and 73 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 170 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 170 ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் வென் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் ஆட் அந்த அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 172 எடுத்துக்கோங்க. அதில் ஒர்க் டன் பை த வேரியபிள் ஃபோர்ஸ் ஹெட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் வென் த காமனண்ட் ஆஃப் த வேரியபிள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இந்த டயக்ராம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தென் செகண்ட் க்வெஸ்சன் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள் ஃபார் இட், பேஜ் நம்பர் 174 and 175 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 174 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 174 ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் ஹெட்டிங்ல ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ் அலர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ்ல இது ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் இம்ப்ளெக்ஸ் த ஃபாலோயிங் ஹெட்டிங்ல தேர்ட் பாயிண்ட்ல தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த டயக்ராம் வேண்டாம், அப்புறம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இக்வேஷன்ல மார்க் பண்ணிட்டு இதுல தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். தென் டீட்டெயில் 3 அரைவ் அட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் த சேம், பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 192 ரிலேஷன்ஸ் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி ஹெட்டிங்ல த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அலர்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த இக்வேஷன்ல மார்க் பண்ணிட்டு லாஸ்ட்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 3க்கான ஆன்சர். தென் க்வெஸ்சன் நம்பர் 4 வந்து பேஜ் நம்பர் 194 and 198 வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 194 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 194 ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கொலாய்ஷன்ஸ் இன் ஒன் டைமென்ஷன் ஹெட்டிங்ல கன்சிடர் டூ எலாஸ்டிக் பாடிஸ் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. இன் ஆர்டர் டூ அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த ரெண்டு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஃபார் எலாஸ்டிக் கொலாய்ஷன் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த இக்குவேஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நான் என்ன மார்க் பண்ண சொல்றேனோ அதை கவனமா கேட்டு மார்க் பண்ண மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த லைன் தென் இந்த பேராகிராஃப்ல திஸ் மீன் தட் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரீரைட்டிங் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தென் இந்த ஹெட்டிங் டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி வி ஒன் அண்ட் வி டூ அந்த ஹெட்டிங்க்கு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இக்குவேஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் வி டூ இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஒன் அதுல கேஸ் ஒன் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி வி டூ மைனஸ் வி ஒன் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் நோனோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆர் எஸ்டெயின் இந்த லைன் மட்டும் மார்க் பண்ணா போதும். கேஸ் டூல அலண்டு ஸ்டார்ட் பண்ணி கேஸ் டூ ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் த்ரீல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வி டூ ஈக்குவல் டு ஜீரோ இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய இக்குவேஷன் ஆகும்.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி போடுறேன். இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஈக்குவேஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் கொலாய்ஷன் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஃபோரில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி வி டூ ஈக்குவல் டு டூ யூ ஒன் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, செஞ்சு பார்த்து ஓனாகவே எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணாதுங்க, அதை புரிஞ்சு படிங்க. தென் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பேஜ் நம்பர் 193, 194 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 193ல இன் எலாஸ்டிக் கொலாய்ஷன் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல த எனர்ஜி ஆஃப்டர் கொலாய்ஷன் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு மார்க் பண்ணிட்டு தென் கீழே ஃபார் எக்ஸாம்பிள் வெனியே கிளை அலண்டு ஸ்டார்ட் பண்ணி த சேம் வெலாசிட்டி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இந்த டேபிள் காலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் கொலாஷன், இன் எலாஸ்டிக் கொலாஷன் இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்க்கான ஆன்சர். இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.